பழகாத அவையில் மீலாது நபி நாமெல்லாம் கொண்டாடுறோம். இப்ப சில சொல்கிறார்கள் ஒன்பது அவையில் தான் ரசூலுல்லாஹி சொல்லியிருந்தார்கள். அதே சமயத்தில் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாளாக இருக்கிறது. பிறந்த நாளில் இருக்கிறது கொண்டாடுறதா இல்ல பிறந்தது கொண்டாடுறதா? சகோதரருடைய கேள்வி நபீனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு சம்பந்தமாகவும் அதே போல அவருடைய பிறந்த நாள் கொண்டாடணும்னு அது சம்பந்தமாகவும் கேள்வி வச்சிருக்காங்க. ரெண்டு கேள்வி வச்சிருக்காங்க. முதலாவது கேள்விங்கிறது நபீனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு எந்த நாளில்? சில நாளோட வித்தியாசம் சொல்றாங்களே, சில பேர் என்ன அன்னைக்குதான் ரபியுல் பிறை இத்தனை, ரபியுல் பிறை அத்தனை, எப்படிலாம் கருத்து சொல்றாங்களே. ஆனா பன்னிரண்டு அன்னைக்கு தானே ரொம்ப மேலாத நம்ம நடத்துறோம். அப்ப இந்த கருத்து வேறுபாடு இருக்கிற இது சரி அப்படின்னாங்க. கருத்து வேறுபாடு இருக்கிறது. நபீனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான இமாம்கள் சரியான வரலாறு சரியான செய்தி என்னவென்று அவங்க சொல்லி தரும் பொழுது ரபீஉல் அவ்வல் பிறை பன்னிரண்டு அப்படிங்கறத ஊர்ஜிதமா சொல்றாங்க. இந்த பதிவு பல கிதாபுகள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்னு அபி ஷைபான் எடுத்துக்கலாம். இப்னு அபி ஷைபான்ங்கிறது ஹதீஸ் கிதாபுங்க. அந்த ஹதீஸ் கிதாபிலேயே நபீனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை என்று பிறந்தார்கள், ரபீஉல் அவ்வல் பிறை பன்னிரண்டிலே பிறந்தார்கள் செய்தி அதுல இருக்குது. அப்ப அதன் அடிப்படையிலே தான் கருத்துனரோடு இருந்தாலும் கூட பெரும்பாலான இமாம்கள் சொன்ன கருத்தை வச்சுதான் நம்ம பன்னிரெண்டு முடிவுக்கு வந்து நம்ம ரபீஉல் அவ்வல் பிறை பன்னிரெண்டுல மீலாதுல கொண்டாடுறோம். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க, பிறந்த நாளும் நபீனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்த நாள் ஒரே நாள் தான் வருது, ரபீஉல் அவ்வல் பிறை பன்னிரண்டு தானே. அப்போ பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாக்க பிறந்த நாளாக நம்ம கொண்டாடுறோம் சந்தோஷமாக. அதே அன்னைக்கு அவர்கள் மறைந்த நாள்னு சொன்னா அப்ப துக்கதனமா தானே கொண்டாடணும். நபீனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே நம்மளுக்கு போயிட்டாங்களே அப்படின்னு துக்கதனம் தானே கொண்டாடணும். ஆனா அப்படி மறைந்த தினம்னு கொண்டாடாம துக்கதனம்னு கொண்டாடாம நம்ம பிறந்த தினம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியை தானே கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு கேள்வி வச்சாங்க. ஆமா, நம்ம மகிழ்ச்சியை தான் வெளிப்படுத்தணும். காரணம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்பொழுது குல் பி ஃபளிலில்லாஹி வ பிரஹ்மதிஹி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மக்களுக்கு சொல்லுங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அல்லாஹ்வுடைய அருளும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஃபபி தாலிக ஃபலியஃபரஹு, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த ரஹ்மத்தை எண்ணி பார்த்து அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். இங்க ரஹ்மத்து வந்திருக்குது, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். அந்த ரஹ்மத்து என்னங்க? அல்லாஹ் இன்னொரு இடத்துல அடையாளம் காட்டுறான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தில் லில் ஆலமீன், நபி அவர்களே உங்களை அகிலத்துக்கெல்லாம் அருள்கொடையாக அனுப்பி வைத்தோம் அப்படிங்கிறான். இப்போ முன்னால நவோதர வசனம் ரஹ்மத்து வந்திருக்கிறது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும், ரெண்டாவது ஓதப்பட்ட வசனத்துல அந்த ரஹ்மத்து நபி நாம் சல்லல்லாஹு அவங்க தான் என்று அல்லாஹ்வுத்தாலா சொல்லிவிட்டான். அதன் அடிப்படையில தான் நபி நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை எண்ணி பார்த்து மகிழ்ச்சி கொண்டாட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதன் அடிப்படையிலே பிறந்த நாள் விழா அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாடுறோம். அது மட்டுமா, அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்பொழுது புதுக்குருவ நியமத்து அல்லாஹ் அழைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்தை எண்ணி பாருங்க, அம்மா அப்படி நியமத்தை ரப்பிக்க பகதீஸ் இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்தை பிறருக்கு எடுத்து சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்தில் எவ்வளவு நியமத்துகள் இருந்தாலும் நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைத்துவதாக பெற்றோமே அந்த நியமத்துக்கு ஈடில்லை இணையில்லை. ஏன்னா மற்ற நியமத்துகள் இழந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க. இப்ப குழந்தை நியமத்து தான், ஆனா குழந்தை இல்லாமலும் ஒரு ஆள் வாழ முடியும், மறுமையில வெற்றி பெற முடியுமே. செல்வம் அல்லாஹ்வுடைய நியமத்து தான், செல்வம் இல்லாவிட்டாலும் மறுமையில வெற்றி பெற முடியுமே. ஆனா நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற நியமத்து இல்லை, ஆனால் மறுமையில வெற்றி பெற முடியுமா? அதனால நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரப்போயிருந்தாலும் அல்லாஹ் யாரும் சொல்லி தந்தாங்க, குர்ஆன் வாங்கி தந்தாங்க, இஸ்லாத்தை பெற்று தந்தாங்க. அவங்க இல்லையானா இது எதுவுமே கிடைச்சிருக்காது, மறுமையில வெற்றி பெறவே முடியாது. அதனால நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரு நமக்கு கிடைத்தது தான் மாபெரும் நியமத். அல்லாஹ் சொல்லிட்டால அல்லாஹ் நியமத்தை எண்ணி பாருங்க, எண்ணி பார்க்கத்தான் மீலாது நபி. அல்லாஹ் சொல்லிட்டால அல்லாஹ் நியமத்தை பிறகு எடுத்து சொல்லுங்க, எடுத்து சொல்றதுக்கு தான் மீலாது நபி. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளையும் குடும்ப வாழ்க்கை, அவர் ஆன்மீக வாழ்க்கை, அவருடைய சிறப்புகள் பெருமைகளை தான் அந்த அன்னைக்கு நம்ம பேசுறோம். அல்லாஹ் இப்படி சொல்லுங்க கட்டளை இருக்கிற அதனாலதான் செய்யறோம். அதனாலதான் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம், மீலா நபி கொண்டாடுறோம். இப்போ ஒரு கேள்வி, அதே அன்னைக்கு தானே ஸல்லல்லாஹு மறைஞ்சாங்க, அப்ப துக்க விழான்னு ஏன் நம்ம கொண்டாட கூடாது அப்படிங்கிறது தான். அது எப்படி கொண்டாட முடியும்? துக்க தினம்
நமக்கு. அவங்க நம்முடைய பார்வை விட்டுத்தான் மறைந்திருக்கிறார்களே தவிர அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு இன்னும் இருந்துகிட்டு தானே இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம சரவாத்து சொல்றோம், இந்த சபையில பிரமணா இருக்கிறோம்ல, இப்ப நம்ம சரவாத்து சொல்றோம் வச்சுக்கிறோங்க, உடனடியாக மனுக்குமார்கள் அந்த சரவாத்தை எடுத்துக்கொண்டு நபி நாம் சல்லல்லாஹு தர்பாருக்கு போய் ரசூலுல்லா இந்த பம்பாயில சீதா கேம்ப்ல இந்த ஸ்கூல்ல உட்கார்ந்து கொண்டு உங்கள் மேல இன்னாருடைய மகன் சரவாத்து சொன்னார் என்று இந்த நேரத்திலே மனுக்குமார்கள் எடுத்து காட்டுகிறார்கள். ஏன் நபி நாம் சல்லல்லாஹு சொல்றாங்கல்ல, என் மீது யாராவது நீங்க சலவாத்து சொன்னீங்களாக்கா அல்லாஹ் எனக்கு ரூஹை மீட்டித்தரா நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. நீங்க என் மேல சலாம் சொன்னா அல்லாஹ் எனக்கு ரூஹை மீட்டித்தரா நான் பதில் சலாம் சொல்றேங்கிறாங்க. அபூ தாலிப் பதில் செய்யப்பட்டாது. இப்ப நானும் சலவாத்து சொல்லும் பொழுது இதே நேரத்துல நபி நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பார் சொல்லி தரும்போது நமக்கு அவங்களுக்கு மதியில் தொடர்பு இருந்துகிட்டு தானே இருக்கு. அது எப்படி அவங்க துக்க தினம்ங்கிறது நம்ம கனெக்ஷன் இன்னும் உட்கார்ந்து இருக்கோம். அது மட்டுமா, நபி நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹயாத்தி ஹைருல் லக்கும் வ மமாத்தி ஹைருல் லக்கும். அருமை தோழர்களே, உங்க கூட நான் இருக்கிறதும் உங்களுக்கு நல்லதுதான், உங்களை விட்டு மறைவதும் நல்லதுதான். சாபாப்பு மக்கள் கேட்டாங்க, யார சூழல்லா நீங்க எங்க கூட இருக்கிறீங்க அது எங்களுக்கு நல்லது, எங்களை விட்டு நீங்க செல்வது எங்களுக்கு நல்லதுங்கிறீங்களே இப்படி. அப்ப நபீனாம் சல்லல்லாஹு சொன்னாங்க, அருமை தோழர்களே உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படும், அது நல்லதா இருந்தா அல்லாஹ் நான் புகழ்றேன், உங்களுடைய செயல்பாடுகள் தப்பா இருந்தா உங்களுக்கு அல்லாஹ் பாவமன்னிப்பு தேடுவேன் அப்படின்னாங்க. பஸ்ஸாரிலே இந்த அறிவிப்பு செய்யப்பட்டது. இன்னைக்கு நாம் செய்கிற நற்காரியங்கள் நபீனாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் எடுத்து காட்டப்படும் பொழுது அவங்க சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா இன்னைக்கு நபி நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக பாமனுக்கு தெரிவித்து இருக்கிறாங்க. நமக்கும் நபி நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்புகள் இன்னும் இருந்துகிட்டு தானே இருக்குது. ஒரு பார்வையிட்டு தான் மறந்திருக்கிறார்களே தவிர அவர்களுக்கும் நமக்குள்ள கனெக்ஷன் அறிந்து போயிடல, இருந்துகிட்டு தான் இருக்கு. அதன் அடிப்படையிலே தான் அவங்க மறைந்த தினம் துக்க தினம் கிடையாது, நமக்கு வந்து சந்தோஷமா தான் இருக்கிறோம். அதன் அடிப்படையிலே தான் மீனாக்கு கொண்டாடுறோம். இன்னொன்னு, நபி நாம் சல்லல்லாஹு இந்த உலகத்துக்கு மறைந்த அது அவங்களுக்கு சந்தோஷம் தானே. ஏன் இந்த உலகத்தை விட்டு செல்வது அப்படிங்கிறது இறைவனை சந்திப்பது. ஏன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்கள் சந்தோஷத்தை பெற்ற நாள் அது. அதனால் நாம் சந்தோஷம். அதனாலதான் உருசனம் கொண்டாடுறோம்ல, உருசு கொண்டாடுறது ஒரு இறை நேசம் வந்து மறைந்த தினம் தான். அது அந்த உருசம் மேல சந்தோஷமா தான் இருக்கும். சுராகி போடுவோம், புது டிரெஸ் போடுவோம். ஏன்னா இறந்த தினத்தை ஏன் இப்படி செய்யணும்னா அவங்க இறந்து போனாங்க, ஒரு வகையில நமக்குன்னா இழப்பு. ஆனா அந்த இறைநேசர் இந்த உலகத்தில் போன போது அவர்கள் அடைந்தார்கள் சந்தோஷம். ஏன் என் ரப்பே நான் பார்க்க போறேன்னு சந்தோஷத்துல போனாங்க. அது மட்டுமா, நபி நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சந்திக்கிறார்கள் எங்க கபூர்ல. ஏன்னா ஒரு நாளை கபூர்ல வச்சுட்டா நபி நாம் சல்லல்லாஹு சொல்றாங்க, மலக்குமார்கள் வந்து நபி நாம் சல்லல்லாஹு அவங்கள காமிச்சு மா குந்த தகூலு ஃபீ ஹாதா ரஜுலி, உலகத்தில் இருக்கும்போது இவர்கள் பத்தி என்ன சொன்னீங்கன்னு கேட்பாங்க. கபூர்ல போய் உட்கார்ந்த உடனே நபி நாம் சல்லல்லாஹு அவருடைய வருகை பார்த்து கண்ணால கண்டுவாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் அது. அவங்க எதை நேசவர்களெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷத்தை அடைகிறாங்க, சல்லல்லாஹு அவங்களும் பாக்குறாங்க. அதே போல மூத்து என்பதன் மூலம் அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. இப்ப இதுவெல்லாம் ஒரு சந்தோஷம். அதனால தானே மலக்குமார்கள் சொல்றாங்கல்ல, நம் கனோமத்தில் அருஸ் மணமகன் தூங்குற போல தூங்குறாங்கல்ல, அந்த அருஸ்ங்கிறதா உருஸ்ன்னா வந்துச்சு. ஏன் அவன் சந்தோஷம், அது தூங்குறனா தூங்கிட்டே இருக்கிறது இல்ல, சந்தோஷமா இருங்க. குருமாவில மகிழ்ச்சியா இருப்பாரு, சந்தோஷமா இருப்பாரு. அதனால நீங்களும் சந்தோஷமா இருங்கிறது தான். அவர்கள் சந்தோஷம் இருக்கிறதுனால தானே உருஸ்ன்னு நம்ம பேர் கொடுத்தோம். அது மணமகன் தான் அறுத்தோம். அதன் அடிப்படையில நம்ம வந்து சந்தோஷமா சந்தி கொண்டாடுறோம். ஆனா நபி நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயத்துல நம்ம பிறந்த நாள் மட்டும்தான் கொண்டாடுறோம். காரணம் அவர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், நம்ம பார்வை விட்டு மறந்திருக்கிறார்கள். இன்னைக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்புகளும் அதே போல சம்பந்தங்களும் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே தான் பிறந்த நாள் மட்டும்தான் நம்ம கொண்டாடுறோம்.